இன்னைக்கு நேற்று பிரிவு முப்பது வரைக்கும் பார்த்தோம் இன்னைக்கு சாட்சிகளாக வர அழைக்க முடியாத நபர்களின் அறிக்கைகள்னு ரெண்டு செக்ஷன் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அதாவது ஒரு ஆள் நீதிமன்றத்துக்கு வர முடியலை அப்படிங்கிற சந்தர்ப்பங்களில் சில ரூல் இது இப்படி அதை எடுத்துக்கோ அப்படின்னு உதாரணம் ஒருத்தர் இறந்துட்டாரு அதை இறக்கிறதுக்கு முன்னால் ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்காரு அதான் மரண வாக்குமூலம்னு வைங்களேன் அதை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும் இல்லை ஒரு ஆள் காணாமல் போயிட்டார் அஞ்சு வருஷமாக காணும் அவர் என்ன செய்யணும் இது மாதிரி உள்ள சூழ்நிலைக்கு ஒரு ரெண்டு செக்ஷன் வச்சுருக்காங்க இந்த முப்பத்து ரெண்டை எடுக்கலாம் முப்பத்தி ரெண்டில் ஒரு அஞ்சு கண்டிஷனை வச்சுட்டு அதுக்கு கீழே எட்டு வகையான சூழ்நிலைகளை கொடுக்காங்க வாக்கு மூலம் செய்த நபர் இறந்து விட்டார் நம்பர் ஒன்று இறந்துட்டார் ரெண்டாவது கண்டுபிடிக்க முடியாமல் போயிட்டார் மூணாவது அவரால் சாட்சியம் கொடுக்க இயலாது என்ன செய்தார் நல்லா தான் இருந்தார் போலீஸ் என்கொயரியில் சாட்சியம் கொடுக்க முடிஞ்சது இப்போ அவர் வய வயது காரணம் அல்லது நோய் காரணம் கொடுக்க முடியாது அப்படி ஒரு மூணாவது ஆள் நாலாவது வழக்கின் சூழ்நிலைகளில் நியாயமற்றது என்று நீதிமன்றத்துக்கு தோன்றும் வகையில் அந்த ஆளை நீதிமன்றத்தை கொண்டு வர முடியாது காலதாமதம் ஆகுது அல்லது செலவு ஏற்படுது ஃபாரினில் இருக்காரு அவரை சாட்சியில் கொண்டு வர முடியாது இப்படி உள்ள நாலு சூழ்நிலைகளில் ஒரு எட்டு பின்னால் ஒரு கண்டிஷன் கொடுக்காங்க அந்த மாதிரி இடங்களில் என்ன செய்யணுங்கிறத ஒவ்வொரு உட்பிரிவாக எட்டு உட்பிரிவுக்குள்ளே வருது இதில் என்னது நாலு ஒன்று இறந்துட்டார் கண்டுபிடிக்க முடியலை சாட்சியம் கொடுக்க முடியாது அல்லது அவரை சாட்சி கொண்டுக்கு கொண்டு வர முடியாது அப்படிங்க நாலு இதில் நம்பர் ஒன்று மரணத்திற்கான காரணம் இதில் தான் மரண வாக்குமூலம் வருது மரணத்திற்கான காரணம் கேள்விக்குள்ளாகும் சந்தர்ப்பங்களில் நல்லா பார்க்கணும் மரணத்துக்குண்டான காரணம் தான் கேள்வியாக இருக்கணும் வேறு ஏதாவது கேள்வியாக இருக்குல்ல இது மரண வாக்கு மூலம் அவர் சாகும்போது சொல்லிட்டு செத்தார் அப்படின்னு கொண்டு வர முடியாது மரணத்திற்கான காரணம் கேள்விக்குள்ளாகும் சந்தர்ப்பங்களில் அப்படின்னு சொல்லி அதில் வராங்க அவரது மரணத்திற்கான காரணம் அல்லது மரணத்திற்கு காரணமான நடவடிக்கைகளின் சூழ்நிலைகளை குறித்து ஒரு நபர் அழி அறிக்கை அளிக்கிறார் அவர் இறந்ததுக்கு காரணம் சொல்லுதார் அல்லது இறந்ததுக்கு காரணமான நடவடிக்கைகளின் சூழ்நிலையை சொல்லுதார் இறந்தது காரணமான நடவடிக்கையின் சூழ்நிலைன்னு வரும்போது நான் இருந்தேன் அவன் வந்தான் அவன் ஒரு சாப்பாடை கொடுத்தேன் அவன் சாப்பாடை சாப்பிட்டேன் சாப்பாடை சாப்பிட்டதுனால எனக்கு உடனே வயிறு வலித்தது ஆஸ்பத்திரிக்கு வந்தேன் இங்கே வந்த விஷம் அவன் சாப்பிட்ருக்கான்னு சொல்லுவாங்க அது மரணத்திற்கான சூழ்நிலைகள் நடவடிக்கையின் சூழ்நிலைகளை குறித்து நபர் அறிக்கை அளிக்கிறார் மரணத்திற்கான காரணம் அல்லது மரணத்திற்கு காரணமான நடவடிக்கை அதனுடைய சூழ்நிலைகளை குறித்து ஒரு நபர் அளிக்கும்போது மொதல் ஒரு கண்டிஷன்னு பார்த்தோம் ஒருவருடைய மரணம் கேள்வியாக இருக்கிறது பிரச்சனையில் மரணத்தினுடைய காரணம் கேள்வியாக இருக்கிறது அந்த ஆள் அவருடைய மரணத்தினுடைய காரணத்தை பற்றி அல்ல சூழ்நிலையை பற்றி ஒரு ரிப்போர்ட் கொடுக்காரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்காரு அது மரணத்தை உருவாக்கிய நபர் அதை உருவாக்கப்பட்ட நேரத்தில் மரண எதிர்பார்ப்பில் இருந்தாலும் இல்லை என்றாலும் சாக போகிறேன் அதனால் கொடுக்கனு இருந்தாலும் சாக மாட்டேன் நான் இருக்கேன்னு கொடுத்தாலும் அதை பற்றி நம்ம நினைக்கல கொடுக்கவர் பின்னால் கேஸ் எடுக்கும்போது ஆள் இல்லை அதை தான் கண்டிஷன் மரண எதிர்பார்ப்பில் இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் நாலாவது அவர் மரணத்திற்கான காரணத்தை பிரச்சனைக்குள்ளாகும் நடவடிக்கையின் தன்மை எதுவாக இருந்தாலும் அது பிரச்சனையோட தன்மை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதை அந்த அறிக்கை தொடர்புடையது அப்படின்னு சொல்லணும் இது என்ன விதின்னு சொல்லுதாங்கன்னா ஒருத்தன் மரணம் அடையும் போது என்ன சொல்லுவாங்க தன்னை உருவாக்கிய கடவுள் கடவுள்கிட்ட போய் சேருதார் சேருதாருன்னு நம்பிக்கை அதனால் கடைசி வாயில் பொய்யோட வாயில் கடைசியாக பேசுனது ஒரு பொய் அந்த பொய்யோட போய் கடவுளை சந்திக்க மாட்டார் அவன் எப்படி நல்லதான் சொல்லுவான் மனிதர் தன்னை உருவாக்கியவரை வாயில் பொய்யுடன் சந்திக்க மாட்டார் அப்படிங்கிறனால கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுக்கும் பொதுவாக கேள்வி வெளிச்சாட்சியங்களே எடுக்கிறது சொன்னேன் பார்த்தவன் சொல்லணும் இல்லாட்ட கேட்டவன் சொல்லணும் இல்லை ஒன்று உணர்ந்தவர் சொல்லணும்னு தான் ரூலு இது என்ன வேற ஒருத்தர் கேட்டு சொல்லுதார் சாக கிடக்காரு டாக்டரை கூப்பிடுறாரு ஐயா நான் மரண வாக்குவனம் கொடுக்கணுங்க டாக்டர் சொல்ல 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 எழுதாரு இப்போது டாக்டர் தான் வந்து இந்த ரிப்போர்ட்டை கொடுக்காரு நீதிமன்றத்தில் இது கேள்வி சாட்சியம்தான் அவர் சொல்லி இவர் கேட்டு இங்கே வந்து சொல்லுதார் இது கேள்வி சாட்சியங்கள் அனுமதிக்கப்படுவதில்லை என்பதற்கு ஒரு விதிவிலக்காக இருக்கிறது இப்போது இதில் என்ன பார்த்தோம்னா மரணத்திற்கான காரணம் அது என்னன்னா இவருடைய மரணத்திற்கான காரணத்தை தான் இவர் சொல்ல முடியும் ரெண்டு பேரும் சாகுதாங்க அவனை நானும் சேர்த்தோம் அவங்க காரணத்துக்கும் இவர் சேர்த்து சொன்னார்னா அதை நம்ம எடுக்க போகிறதில்லை மற்றொருவருடைய மரணத்திற்கான காரணம் என்றால் அதை நாம் எடுக்க மாட்டோம் அந்த நபருடைய மரணத்தின் காரணம் கேள்விக்குள்ளாகும் வழக்குகளில் மட்டுமே வாக்கு மூலம் தொடர்புடையது எங்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போதோ முந்நூறோ அதில் மட்டுந்தான் மரண வாக்கு மூலம் தொடர்புடையது அந்த சமயத்தில் அவர் மரணம் நிகழும் என்று எதிர்பார்த்திருக்க வேண்டும் என்று தேவையில்லை இந்த பிரிவு உரிமையல் வழக்குகளுக்கும் பொருந்தும் வேறு சில இடங்களில் உரிமையல் வழக்கில் கூட மரணத்தினுடைய காரணம் வந்து தேவைப்படும் அப்பாவை கொன்னா சொத்து மகனுக்கு இன்னும் மகன் போய் அப்பாவை கொன்னுட்டான்னா இந்த சொத்துக்காக கொலை செய்தான்னா அவனுக்கு சட்டப்படி வர வேண்டிய சொத்து அவனுக்கு போகக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது அப்போ அங்கே என்ன இருக்கும் மரணத்தினுடைய காரணம் ஒரு இஷ்யூவாக இருக்கும் அப்படி இடங்கள்ல இது பொருந்தும் இது சிவிலுக்கும் பொருந்தும் கிரிமினலுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் இது அந்த வாக்குமூலத்தை நம்ம அப்படியே எடுத்துக்கிடுதோம் அவன் என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் வாக்குமூலம் எழுத்தால் எழுதப்படலாம் வாய்மொழி வழியாக எழுதலாம் சைகைகள் வழியாக கூட எழுதலாம் ஒரு கேஸில் கழுத்தை அறுத்துட்டாங்க அந்த அம்மாவால் பேசவே முடியல அவங்க சைகைகளாகவே கொடுத்தாங்க அதை எடுத்துக்கிட்டாங்க பிற வேறு என்னென்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வாக்குமூலங்கள் சில இடங்களில் வரும் டாக்டர்கிட்ட ஒன்று கொடுப்பான் அது முடித்த பிறகு ஜட்ஜை வர சொல்லுங்கள் ஜட்ஜிட்ட கொடுக்க அம்மா மேஜிஸ்ட்ரேட்டை கொடுக்க இப்படி கொடுக்கலாம் அப்படிங்கையில் அது எது நல்லா இருக்குது எது கரெக்டாக இருக்குது இது ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருந்தால் இது சரியில்லை அப்படி எதுக்காக எடுக்க மாட்டேங்காங்கன்னா அடுத்தவன் அவனை சொல்ல வச்சு இப்படி சொல்லு அப்படி சொல்லுன்னு சொல்ல வச்சுருவாங்க பார்க்க வரவங்க அப்படின்னு சொல்லி எடுக்கதில்லை அதே மாதிரி தற்கொலை குறிப்பு இறந்தவருடைய ஆடுகள் இருந்து எடுக்கப்படுறது வந்து இந்த சட்டத்தின் கீழே வருது இந்த பிரிவின் கீழ் ஏன்னா அவன் எழுதியிருக்கான் அப்படின்னு நீண்ட அறிக்கையாக இல்லை வேணுங்க விஷயத்தை எழுதுனா போதும் அப்படிங்கிறத எடுத்திருக்கோம் இது பொதுவான விதி மரண வாக்குமூலத்தின் அடிப்படையில் தண்டனை கொடுக்கலாம் அது வந்து அதை மட்டுமே நம்ம எடுக்க முடியாதுன்னு இல்லை அது மரண வாக்குமூலம் நம்ம தகுந்த வரையாக இருந்தால் எடுக்கலாம் அந்த சூழ்நிலையில பக்கத்தில் வச்சுக்கிட்டுதாங்க தாங்க இது பலவீன சான்று அல்ல மற்ற ஆதாரங்களைப் போல் இதுவும் கூட நல்லது அதே சமயத்தில் ஒரு மேஜிஸ்ட்ரேட்ட மரண வாக்குமூலம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கானது அப்படிங்கிற ஒரு நீதிமன்ற தீர்ப்பில் சொல்லுவாங்க இது சில சமயங்களில் வேற விதிவிலக்கும் இருக்கும் மரணத்திற்கான காரணம் அல்லது சூழ்நிலையில் தவிர அவர் வேறு என்ன சொல்லாமல் எடுக்க போகிறதில்ல அந்த தான் சொல்லுது எடுக்க போகிறோம் அவர் தகுதியான சாட்சியாக இருக்கணும் உதாரணம் ஒரு குழந்தையோடைய வாக்குமூலத்தை எடுக்க முடியாது குழந்தை மரணம் சமயத்தில் குழந்தை கொடுக்கு அப்படின்னா எடுக்க முடியாது ஒன்றுக்கொன்று முரண்பாடான எதுவும் கொடுத்தாலும் எடுக்க முடியாது சந்தேகங்கள் இருந்தால் எடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயங்களை அதை முரண்பாடான அறிக்கையில் எடுக்கிறது பொதுவாக சொல்லுதாங்க இதுதான் மரண வாக்கு மூலம் சொல்லக்கூடிய விஷயம் மரணம் அந்த கேஸில் ஒரு இஷ்யூவாக இருக்குது அது அவருடைய மரணத்தை குறித்து அது அல்லது நடந்த நடவடிக்கையின் சூழ்நிலையை குறித்து சொல்லுதார் அவர் இறப்பை எதிர்பார்த்து இருக்கலாம் அல்லது எதிர்பார்க்காமல் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இதை மரண வாக்கு மூலம் அப்படிங்கிற பார்க்கும் இது கொஞ்சம் முக்கியமானது நீங்கள் சந்தேகங்கள் கேளுங்க அடுத்து போகலாம் இந்த சைடில் கொஞ்சம் முக்கியமானது இது ஒன்று ஏழு வருஷம் காணாமல் போயிட்டாங்க ஒரு செக்ஷன்னு அதான் தான் முக்கியமானதாக இருக்கும் இது புரிஞ்சிட்டா இதில் நாலு ரூலாக சொல்லுவாங்க அந்த ரூல் இருந்தால் எடுத்துக்கிடலாம் அடுத்தவருடைய மரணத்தை பற்றி சொன்னால் எடுத்துக்கிட்டு இல்லை அல்ல மரணம் அல்லாது வேறு விஷயத்தை பற்றி சொன்னாலும் எடுத்துக்கிட்டு இல்லை மரணம் ஒரு விஷயமாக இருக்கும்போது தான் எடுத்துக்கிடுதோம் அப்படிங்கிறத சொல்லும் புரிஞ்சிட்டா சரி அடுத்து அடுத்தது அடுத்ததப்போ அலுவல் நடவடிக்கையின் போக்கில் செய்யப்பட்டது அப்படின்னு இது உங்களுக்கு இருக்குது அது மோஸ்ட்லி சிவில்ல தான் வரும் அத்தகைய நபர் அத்தகைய நபர்னு சொல்லக்கூடியது இறந்து போன நகர் அல்லது காணாமல் போன நபர் கொண்டு வர முடியாத நபர் சாட்சி கொடுக்க முடியாத நபர் அவங்க என்ன செய்ய போகிறாங்க தான் ஒரு எட்டு விஷயமாக சொல்ல போகிறோம் ஒன்று தான் மரணம் அத்தகைய நபர் சாதாரண அலுவல் நடவடிக்கையின் போக்கில் அறிக்கை வெளியிட்ட போது அது கீழ்கான விஷயங்களை கொண்டிருக்கும் போது அவர் செய்த எந்த ஒரு பதிவு குறிப்பானை அலுவல் நடிகளின் சாதாரண போக்கில் வைக்கப்பட்டுள்ள புத்தகங்களில் தொழில்முறை நிறைவேற்றும் போது அல்லது பணம் பொருட்கள் பத்திரங்கள் அல்லது எந்த ஒரு சொத்துக்களையும் பெற்றதற்கான அவர் எழுதிய கையெழுத்திட்ட ஒப்புதல் அவர் எழுதிய கையொப்பமிட்ட வர்த்தகத்தில் பயன்படும் ஆவணம் அவர் எழுதியது அல்லது கையெழுத்திட்ட வழக்கமாக கையெழுத்திடப்படும் கடிதம் அல்லது பிற ஆவணத்தின் தேதி ஆகியவை தொடர்புடையதுன்னு ஒரு இதில் கொஞ்சம் லிஸ்ட் கொடுக்காம அதில் ஒன்று அவர் செய்த பதிவு அல்லது குறிப்பானை அப்படின்னு ஆனால் அது ஒரு புஸ்தத்தில் எழுதியிருக்காரு ஒரு டாக்டரு இறந்துட்டார் ஆனால் அவர் உயிரோடு இருக்கும்போது ஒரு புத்தகத்தில் யார் யாருக்கு டெலிவரி பார்த்தோம் அவங்க அப்பா அந்த பெண்ணோட பேர் அவள் யார் அவருக்கு ஆணு பிறந்ததா பெண்ணு பிறந்தான்னு ஒரு புத்தகத்தில் எழுதி வச்சுருக்காரு இப்போ ஆள் இறந்துட்டார் ஆள் இருந்தாருன்னா அவரை கூப்பிட்டு இது நீ எழுதுதானா நீ இவருக்கு டெலிவரி பார்த்திங்களா அப்படின்னு கேட்கலாம் ஆள் இல்லை அது இதில் ஏற்றுக்கிடலாம் அலுவலக நடவடிக்கையில் சாதாரண போக்கில் புஸ்தகங்களில் எழுதி வச்சுருந்தா எடுக்கலாம் ஒருத்தர் கோயில் பூசாரி கோயிலில் யார் யாருக்கு திருமணம் எழுதி வைக்கேன் அப்படிங்கன்னு எழுதி வச்சுருக்காரு இன்னாருக்கு இன்னாருக்கு திருமணம் அதுக்காக அவ்வளோ ரூபா வாங்கிட்டேன் அப்படின்னு ஒன்றில் எழுதாரு சாதாரண கதியில் அவரது பராமரிக்கப்பட்ட புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் இது நம்பர் ஒன் ஏதாவது பதிவு அல்லது குறிப்பானை அல்லது மெமோ அல்லது என்ட்ரி அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்தது பணம் பொருட்கள் பத்திரங்கள் எந்த ஒரு சொத்துக்களையும் பெற்றதற்காக அவர் எழுதிய ஒப்புதல் அவர் எழு பெற்றுக்கொண்டேன்னு ஏதோ எழுதி கொடுத்துருக்காரு பணம் பெற்றுக்கொண்டேன்னு எழுதாரு பொருள் பெற்றுக்கொண்டேன்னு எழுதாரு அப்படிங்கிறத அதை எடுத்துக்கலாம் அவர் எழுதிய அல்லது கையெழுத்து விட்டப்பட்ட வர்த்தகத்தில் பயன்படும் ஒரு ஆவணம் ஒரு வியாபாரத்துக்காக ஒரு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு அதில் கையெழுத்து போட்டிருக்காரு இப்போ இவர் போட்ட கையெழுத்தான்னு பார்க்கறதுக்கு அவர் ஆள் இல்லை இருந்தாலும் அதை நம்ம எடுத்துக்கிடுவோம் அவர் எழுதிய அல்லது கையெழுத்துட்ட வழக்கமாக தேதியிடப்படும் கடிதம் அல்லது பிற ஆவணத்தின் தேதி ஒரு கடிதம் எழுதியிருக்கார் அதில் மேலே தேதி போட்டிருக்கார் அந்த தேதியை நம்ம எடுத்துக்கிடலாம் அந்த இடத்த எடுத்துக்கிடலாம் அந்த ஆவணத்தை நம்ம எடுத்துக்கிடுவோம் ஒரு தேதி போட்டு சென்னை போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிருக்காரு அது அங்கே வருது பத்து வருஷம் கழித்து ஒரு வழக்கு நடக்கும் வழக்கு நடக்கும்போது இங்கே ஒரு விஷயம் அதை ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம ஒரு ப்ரூஃப் பண்ணியே கொண்டு வரோம் அதை எடுத்துக்கிடுவாங்க ஏன்னு சொன்னால் இறந்தவருடைய அல்லது காணாமல் போனவர் எழுதியது கையெழுத்திடப்பட்ட கடிதம் அல்லது பிற ஆவணத்தின் தேதியை நம்ம எடுத்துக்கிடுறோம் இந்த தேதியில் அவர் அங்கே இருந்தார் அப்படிங்கிறத எடுத்துக்கிடும் இது ரெண்டாவது பிரிவில் வருது மூணாவது அறிக்கை செய்யும் நபரின் நலனுக்கு எதிரானது அதாவது ஒரு தனி உரிமை பாத்தியதைக்கு அல்லது பணம் சம்பந்தப்பட்ட பாத்தியதைக்கு எதிரான ஒரு அறிக்கையை செய்தார் அதாவது நான் அவனுக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்குன்னு ஒரு இல்லை எழுதி வச்சுருக்கார் வீட்டில் ஒரு புத்தகத்தில் இவர் நான் அண்ணாருக்கு பணம் கொடுக்க வேண்டியன்னு எழுதி வச்சுருக்காருன்னு வைங்க அது அவருக்கு எதிரானது அந்த ஆள் அவுட்டு இல்லை இப்போ காணாமல் போயிட்டார் அல்லது இறந்து போயிட்டார் அதை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அவரை கூட்டிகிட்டு வர முடியலை அதனால் அவர் எழுதி வச்சதை நம்ம எடுத்துக்கிடுவோம் ஒரு அறிக்கை அதை உருவாக்கும் நபரின் பணம் சம்பந்தமான பாத்தியதைக்கு அல்லது தனியுரிவை பார்த்ததுக்கு எதிராக அல்லது அது உண்மையாக இருந்தால் அவரை குற்றவியல் வழக்குக்கோ அல்லது இழப்பீடு கொடுக்கும் உட்படுத்தும் உரிமையில் வழக்குக்கோ ஆளாகும் அதாவது அவருக்கு ஒரு லைபிலிட்டி வருது ஒன்றை எழுதி வச்சிருக்கார் அது வெளியே வந்து அவரை கோர்ட்டில் கேஸில் பிடிச்சி உள்ளே வச்சிருவாங்க குற்றவியல் நடவடிக்கையில் அல்லது அதில் ஒரு சிவில் வழக்கில் உள்ளே வச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி வருது இப்படி தனக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் ஒன்று ஒரு விஷயத்தை அவனு எழுதி வச்சுருக்காரு அதை ஏற்றுக்கிடலாம் இது மூணாவது பிரிவு தனக்கு எதிராக செல்லும் அது ஒரு பணம் சம்பந்தமாக இதுக்கு எதிராக போதும் ஒரு ப்ராமிசர் நோட்டு மாதிரி நான் இன்னார்ட்ட கடை எழுதி வச்சுருக்காருன்னா அது தப்பு அவருக்கு எதிராக வருது அதை ஏற்றுக்கிடும் அல்லது இந்த சொத்து நான் லீஸுக்கு தான் வாங்கியிருக்கேன் நம்ம சொந்தமானதெல்லாம் இது பயிர் வைக்க நான் விவசாயம் பண்ணுன்னு வாங்கியிருக்கேன் இதை திருப்பி கொடுக்க வேண்டியிருக்குன்னு ஒரு இடத்துல எழுதி வைக்கார் அதை பார்த்தா தான் இவங்களுக்கு தெரியுது அது நமக்கு சொந்தமாக லேட்னு அப்போ அப்படி உள்ள விஷயம் தனக்கு எதிராக செல்லும் எந்த விஷயத்தையும் அவர் எழுதியிருந்தால் எடுத்துக்கிடும் அது தான் இதை நாலு விதமாக சொல்லுவாங்க பணம் சம்பந்தப்பட்டதில் வரும் சொத்து சம்பந்தப்பட்டதில் வரும் அல்லது குற்றவியல் நடவடிக்கைக்கு உள்ளே போகும் அல்லது உரிமையில் வழக்கில் அவர் ஒரு இழப்பீடோ ஏதோ கொடுக்க வேண்டியதாக இருக்குன்னா அதையும் நம்ம ஏற்றுக்கிடுறோம் அப்படிங்கிறத ஒரு இடத்துக்கு வாடகை செலுத்தப்பட்டதான்னு ஒரு கோர்ட்டில் கேஸ் கொடுக்காங்க இறந்து போனவர் வீட்டில் எழுதி வச்சுருக்காரு வாடகை கொடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட்டு இவங்களுக்கு கையில் கிடைக்கி எடுத்துக்கிடுதாங்க இது மூணாவது நாலாவது பொது உரிமை அல்லது வழக்கம் அல்லது பொது நலன் சார்ந்த வழ விஷயங்கள் இது சிவில்ல தான் வரப்போகுது பொது உரிமை அல்லது வழக்கம் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னால் உரிமை வழக்கம் அப்படிங்கிறது தொடர்புடையதுன்னு அங்கே பார்த்தோம் அதே விஷயம் இறந்தவர் சொன்னால் தொடர்புடையது அப்படின்னு இங்கே கொண்டு வரோம் எந்த ஒரு புது உரிமை அல்லது வழக்கம் பொதுநலன்கள் விஷயங்கள் இருப்பதை குறித்து அவர் கருத்தை தெரிவிக்கும் போது அவர் இருந்திருந்தால் அவர் அறிந்திருப்பார் அத்தகைய உரிமை வழக்கம் அல்லது பொதுநலன் சார்ந்த விஷயங்கள் எந்த ஒரு சர்ச்சையும் எழுமும்னு அறிக்கை விளப்படும் இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்காரு அந்த ஸ்டேட்மெண்ட்டில் டிஸ்பியூட் வருதுக்கு முன்னால் கொடுத்துருக்காரு அவர் உயிரோட இருக்கையில் அது அறிஞ் தெரிஞ்சிருக்கும் அவருக்கு அதாவது தெரிஞ்ச விஷயம் ஒரு ரைட் இருக்குது அல்லது ஒரு வழக்கம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி எழுதியிருந்தாருன்னா அதை ஏற்றுக்கிடலாம் ஒரு இடத்துல தண்ணி எடுக்கிறதுக்கு கிணத்துல ஊர்கிணறு எல்லாரும் போய் எடுக்காங்க இப்போ இவர் ஒரு கணக்கு எழுதி வைக்காருன்னு வைங்க ஊர்க்கிணறு எல்லாரும் போய் எடுக்கிறதுல கிணத்த தூர்வாரினா அதில் இருக்க ரிப்பேர் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் கெட்டுமானம்லாம் இருந்தது கெட்டு எழுதி வச்சுருக்காரு ஊர்கிணறுன்னு எழுதி வச்சுருக்காரு அப்போ அவர் கையில் அவர் தெரிஞ்சிருக்கும் அவர் ஊரில் ஒரு முக்கியமான பதவியில் இருந்தார் அதனால் அவர் ரிப்பேர்லாம் பார்த்து வச்சுருக்காரு ஊர்கிணராக பின்னால் ஒருத்தன் வந்து அது ஏன் கிணறு ஊர்கிணறு இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த ரிப்போர்ட்டை கொண்டு போய் அங்கே கொடுக்கலாம் உயிரோடு இருந்தால் அவர் அறிந்திருப்பார் இந்த பிரச்சனை எழுமுன்னாலே ஒரு அறிக்கையை எழுதி வைத்திருக்கிறார் அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிறத இந்த பிரிவில் சொல்லுவோம் இனி உறவு முறை தொடர்பானது நபர்களுக்கிடையே இரத்த உறவு திருமண உறவு தத்தெடுப்பு ஆகியவற்றால் உள்ள உறவு அவனவனும் அண்ணன் தம்பி அவனவனும் அவனும் கணவன் மனைவி அவங்க தத்தெடுத்தாங்க இப்படி ஒரு உறவு ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது அதில் ஒரு இவர் ஒரு அறிக்கையை கொடுக்கார் அறிக்கைன்னு கொடுத்தது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இரத்த உறவு திருமண உறவு அல்லது தத்தெடுப்பு ஆகியவற்றின் உறவு குறித்து அறிக்கை வெளியிடும் நபர் அதை அறிவதற்கு விசேஷ வழிகள் இருந்ததென்றால் சர்ச்சையில் கேள்வி எழுப்படுவதற்கு முன் அறிக்கை செய்யப்பட்டால் அவருக்கு அந்த விஷயம் தெரிந்திருக்க விசேஷமான வழிகள் இருக்குது யார் வேணாலும் சொல்ல முடியாது அந்த குடும்பத்தில் அவர் ரொம்ப குடும்ப நண்பராக இருக்கார் தலைவர் அவர்கிட்ட எல்லா விஷயமும் சொல்லுதார் அவர் அறிவதற்கு விசேஷமான வழிகள் இருந்தன அந்த குடும்பத்தலைவர் இவர் நண்பர் ரொம்ப நெருங்கினவங்க தலைவர் இவர்கிட்ட சொல்லியிருக்கார் இங்கே இல்லை எனக்கு அடுத்த ஊர்லேயும் ஒரு நான் ஒரு குடும்பம் வச்சுருக்கேன் அங்கேயும் ரெண்டு பிள்ளைகள் இருக்குன்னு சொல்லுதார் அப்போ இந்த மாதிரியான உறவு அவருடைய விசேஷ வழிகள் வழியாக தெரிகின்றன அப்போ அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அவர் எழுதி எங்கேயோ வச்சுருக்காரு அல்லது ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுதார் இப்படி இவருடைய மகன் இரண்டாவது மனைவிக்கு பிறந்த மக்கள் ரெண்டு பேர் அந்த ஊரில் இருக்காங்க அப்படிங்கிறத அவர் சொல்லுதார் இப்போ ஆள் இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எழுதி வச்சுருக்காருன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிறத அடுத்ததாக நம்ம சொல்லுதோம் ஒரு ஜாதகம் இருக்குன்னு வைங்க ஜாதகத்தில் இன்னார் மகன் இப்படி இப்படின்னு எழுதி வச்சுருக்காரு அது கூட நம்ம எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிறத சில தீர்ப்புகளில் சொல்லுவாங்க இனி குடும்ப உகாரங்கள் தொடர்பான உயிர் அல்லது ஆவணம் தொடர்புடையது இதெல்லாம் உங்களுக்கு சம்மந்தம்லாது ஒன்று அந்த மரண வாக்குமூலம் மட்டும்தான் வரும் இதெல்லாம் உயிர் சம்பந்தப்பட்டது குடும்பம் சம்மந்தப்பட்டது நபர்கள் இடக்கையான இரத்த உறவு திருமண உறவு தத்தெடுப்பு உறவு குறித்தான அத்தகைய நபரின் அறிக்கை உயிலில் அல்லது இறந்த நபர் சேர்ந்த குடும்பத்தின் விவகாரங்கள் தொடர்பான ஆவணத்தில் குடும்ப வம்சாவளி அட்டவணையில் கல்லறையில் உருவப்படத்தில் இதுபோன்று வழக்கமாக செய்யப்படும் வேறு அறிக்கைகள் செய்யப்பட்டிருந்தால் சர்ச்சையில் கேள்வி எடுப்பதற்கு முன் இருந்தால் ஒரு ஆள் மனைவி ஒருத்தரான்னு கேட்காங்க இந்த அது ஒரு டிஸ்பியூட் ஆகுது அதாவது அவனுக்கு அங்கே ஒரு திருமணம் இருக்குது இங்கே ஒரு திருமணம் இருக்குது இங்கே ஒரு குடும்பம் இவர் இங்கே சட்டபூர்வம் இல்லாத திருமணம் ஆனால் பிள்ளைகளுக்கு சொத்தில் பங்கு இருக்கும் அப்படிங்கையில் அவங்க என்ன செய்கிறாங்க கல்லறையில் இன்னார் மனைவி அப்படின்னு எழுதி வைக்காங்க அது கூட இதில் எடுத்துக்கிடலாம் அதாவது ஒருவருடைய வில்லு இல்லாட்ட ஒரு டாக்குமெண்ட்டு ரிலேட்டிங் ஃபேமிலி அஃபேர்ஸில் நபர்களுக்கிடையே இரத்த உறவு திருமண உறவு தத்தெடுப்பு உறவு குறித்த அறிக்கை உயிலில் அல்லது இறந்த குடும்பத்தின் விவகாரங்கள் தொடர்பான ஆவணத்தில் அல்லது ஏதாவது ஃபேமிலி செட்டில்மெண்ட்டு அதில் எழுதியிருக்காங்க குடும்ப வம்சாவளி ஆட்டத்தில் கல்லறையில் குடும்ப உருவப்படத்தில் எங்கேயாவது ஃபோட்டோ இருந்தால் அதை கொண்டு போய் கொடுக்கலாங்க தான் அதெல்லாம் தொடர்புடையது அப்படின்னு இதில் எடுக்கும் இனி பிரிவு பதிமூணு பிரிவு ஆள் குறிப்பிடப்படல நடவடிக்கை தொடர்பானது இதுவும் அதே மாதிரி தான் சிவில்ல எந்த ஒரு நடவடிக்கை தொடர்புடைய பத்திரத்திலும் உயிலிலும் பிற ஆவணத்திலும் அறிக்கை இருக்கும்போது ஒரு டாக்குமெண்டில் இருந்து அதை எடுத்துக்கிட்டு அவங்க தான் சொல்லுவாங்க பல நபர்களால் இது உங்களுக்கு பொருத்தமானதாக வரும் பல நபர்களால் செய்யப்பட்டு மற்றும் கேள்விக்குரிய விஷயங்களுக்கு பொருத்தமான உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது அறிக்கை பல நபர்களால் வெளியிடப்பட்ட போது மற்றும் கேள்விக்குறைய விஷயத்துடன் தொடர்புடைய அவர்களின் உணர்வுகள் அல்லது பதிவுகள் வெளிப்படுத்தப்பட்ட போது அது தொடர்புடையது ஒரு இடத்துல கொலை நடந்துட்டு அங்கே இருந்த எல்லாரும் சத்தம் போடுவாங்க அல்லது அடிதடி நடக்க எல்லாரும் பார்க்காங்க நிறைய பேர் பல நபர்களால் அறிக்கை செய்யப்படும் போது கேள்விக்குரிய விஷயத்துடன் தொடர்புடைய அவர்களின் உணர்வுகள் பதிவுகள் வெளிப்படுத்தப்பட்ட போது அது தொடர்புடையது ஒரு பெண்ணை ஒருத்தன் கையை பிடிச்சு இழுத்துட்டு போகிறான் ஊருக்காரன் அவ்வளோ பேரும் சத்தம் போடுவாங்க அவன் துப்பாக்கியை கையில் வச்சுருக்கான் பக்கத்தில் பயமாக இருக்குது எல்லாரும் சத்தம் போடுவாங்க அது இந்த பிரிவுக்குள்ளே கொண்டு வரலாம் அறிக்கை பல நபர்களால் வெளியிடப்பட்ட போது மற்றும் கேள்விக்குரிய விஷயத்துடன் தொடர்புடைய அவர்களின் உணர்வுகள் அல்லது பதிவுகள் வெளிப்படுத்தப்பட்ட போது தொடர்புடையது அப்படின்னு இருக்குது இதில் சந்தை இருந்தால் கேளுங்க அடுத்துக்கு போகலாம் அந்த மரண வாக்குமூலம் மட்டும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கலாம் போலாமா மரண வாக்குமூலம் புரிஞ்சுக்கலையா அந்த நாலு கண்டிஷன் இருந்தால் மரண வாக்குமூலத்தை எடுத்துக்கலாம் இனி முப்பத்தி மூணு அடுத்தடுத்த நடவடிக்கைகளில் அதில் கூறப்பட்டுள்ள பொருண்மைகளை நிரூபிப்பதற்காக சில ஆதாரங்கள் தொடர்புடையது சாட்சி இறந்தபோது அல்லது கண்டுபிடிக்க முடியாத போது அல்லது அவரால் ஆதாரம் கொடுக்க இயலாத போது அல்லது எதிர்த்தரப்பினரால் ஒதுக்கி வைக்கப்படும் போது அல்லது வழக்கின் சூழ்நிலையில் நீதிமன்றம் நியாயமற்றது என்று கருதும் அதிகத்தாளம் இதுக்கு முன்னால் நாலு தான் பார்த்தோம் ஒன்று மறந்து இறந்துட்டார் கண்டுபிடிக்க முடியலை அல்லது அவரால் சாட்சி கொடுக்க முடியாது அல்லது அவர் வெளிநாட்டில் இருக்கார் வேறு எங்கேயோ இருக்கார் செலவழித்து கூப்பிட்டு வரணுன்னு இதில் ஒரே எக்ஸ்ட்ராவாக வரும் எதிர்த்தரப்பினரால் ஒதுக்கி வைக்கப்படும் போது சாட்சியை கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டாங்க அப்படிங்கும்போது என்ன சூழ்நிலைக்கு அப்படிங்கிற ஒரு ரூலு கொண்டு வராங்க சாட்சி இறந்தபோது கண்டுபிடிக்க முடியாத போது ஆதாரம் கொடுக்க இயலாத போது எதிர்த்தரப்பினலார் ஒதுக்கி வைக்கப்படும் போது வழக்கின் சூழ்நிலையில் நியாயமற்றது என்று கருதும் அளவு காலதாமதம் செலவு இல்லாமல் அவரை வருகையை பெற முடியாத போது அதே மாதிரி சூழ்நிலை இதில் ஒரு எக்ஸ்ட்ராவாக சாட்சியை ஒழிச்சு வச்சுட்டாங்கன்னா என்ன செய்யனா நீதித்துறை நடவடிக்கையில் அல்லது சாட்சியம் பதிவு செய்ய சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட எந்த ஒரு நபர் முன்னிலையும் அளித்த சாட்சிகள் அடுத்தடுத்த நீதித்துறை நடவடிக்கையில் அல்லது அதே நீதித்துறை நடவடிக்கையின் பிந்திய கட்டத்தில் அது கூறும் பொருண்மைகளின் நிரூபிக்க நோக்கத்திற்காக தொடர்புடையது ஆனால் வழக்கு நடவடிக்கை அதே கட்சிகள் அல்லது அவர்களின் பிரதிநிதிகளுக்கு இடையே இருக்க வேண்டும் முதல் நடவடிக்கையில் எதிர்த்தரப்புக்கு குறுக்கு விசாரணைக்கு உரிமை மற்றும் வாய்ப்பு இருந்திருக்க வேண்டும் பிரச்சனையில் உள்ள கேள்விகள் முதல் நடவடிக்கையில் இரண்டாவது நடவடிக்கை போல கணிசமான அளவு ஒத்து இருக்க வேண்டும் அப்படின்னு இது என்ன மாதிரி சூழ்நிலை வருதுன்னா ஏற்கனவே ஒரு கேஸ் நடக்கு அந்த கேஸில் எல்லாம் விசாரித்தாச்சு சாட்சியை கூண்டில் ஏற்றியாச்சு குறுக்கு விசாரணை செய்தாச்சு அந்த ரெக்கார்டு அப்படியே இருக்குது பின்னால் ஆள் இறந்துட்டார் அல்லது காணாமல் போயிட்டார் அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிறத இதை சொல்லுவாங்க அப்போ ஒரு வழக்கில் ஒரு பீரியடில் அதே வழக்கில் அப்படியே பின்னால் கொண்டு வந்துக்கலாம் அதே வழக்குக்கு அல்லது வேறு ஒரு வழக்குக்கு கொண்டு வரலாம் ஆனால் சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு என்ன நிபந்தனை வழக்கு நடவடிக்கை அதே கட்சி அல்லது அவர்களுடைய பிரதிநிதிகளுக்கிடையே இருக்கணும் ஏற்கனவே நடந்தது என்ன கட்சி இருந்ததோ அவங்க தான் ப்ராசிக்யூஷனும் அந்த பார்ட்டியும் அவன் திருடானா அப்படின்னு இருக்குது ரெண்டு வீட்டில் திருடுனதான் ரெண்டு கேஸாக போட்டிருக்கீங்க சாட்சியன் வந்தார் அவர் ரெண்டையும் பார்த்தாரு அங்கே கொடுத்தாரு அப்படின்னா கூட எடுத்துக்கிடலாம் அதே கட்சிகள் இருக்க வேண்டும் அல்லது பிரதிநிதிகள் அப்படின்னு இருக்குது பிரதிநிதிகள்னால் சிவில் கேஸு நிறைய நாள் நடக்கும் அவர் இறந்துட்டார்னா அவருடைய வாரிசுதார் வருவான் அது இது முதல் கண்டிஷன் அதே கட்சிகள் ரெண்டாவது கண்டிஷன் முதல் நடவடிக்கையின் எதிர்த்தரப்புக்கு குறுக்கு விசாரணை உரிமை வாய்ப்பு இருந்திருக்கணும் குறுக்கு விசாரணை செய்ய கொடுத்துருக்கணும் அங்கே ஒரு வாய்ப்பு இருந்திருக்கணும் அப்படி இருந்தால் தான் அதை எடுக்க முடியும் முதல் நடவடிக்கை உள்ள கேள்விகள் இரண்டாவது நடவடிக்கையோடு கணிசமான அளவு ஒத்துப்போனும் அதே மாதிரி விஷயமாக இருக்கணும் இருந்தால் எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிறத இந்த பிரிவில் சொல்லுதோம் இனி முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தொம்போது சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் செய்த அறிக்கைகளை எடுத்துக்கிடுதோம் கணக்கு புத்தகங்களின் பதிவுகள் அதாவது புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கேன்னா அது சரியாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடுவோம் அலுவல் நடைமுறையின் போக்கில் ஒழுங்காக பராமரிக்கப்படும் மின்னணு வடிவத்தில் பராமரிக்கப்படுவது உட்பட கணக்கு புத்தகங்களின் பதிவு நீதிமன்றம் விசாரிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை அதில் குறிப்பிட போதெல்லாம் தொடர்புடையது ஆனால் அத்தகைய அறிக்கையில் மட்டுமே எந்த ஒரு நபரின் மீதும் பொறுப்பை சுமர்த்த போதுமானதாக இருக்காது இதில் கிரிமினல் கேஸுங்களையும் இதில் வரலாம் கள்ளக்கணக்கு எழுதி கொண்டு வரும்போது நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை தான் நீங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கும் அதனால் ஒரு வழக்குக்கு அது ஒரு பேஸாக இருக்கும்போது அலுவல் நடைமுறையில் ஒழுங்காக பராமரிக்கப்படுவது ஒரு தொடர்புடையது அப்படின்னு எடுத்துக்கிட்டு தான் ஒருத்தன் கள்ளக்கணக்கு எழுதி பணம் எடுத்துகிட்டான்னு கொண்டு போகிறோம் ஃபோர் ஜெடி பொய்யாவணம் போன இதில் அப்படின்னு கொண்டு போகிறோம் தவறான பதிவுகள் செய்தார்னு கொண்டு போகிறோம் அப்படிங்கையில் வழக்கமாக எழுதி இருக்கிறதெல்லாம் அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிடலாம் நீதிமன்றம் விசாரிக்க வேண்டிய விஷயத்தை அதில் குறிப்பிடப்படுகிறதுன்னா அது போதும் அப்படின்னு ஆனால் அது மட்டுமே போதாது அப்படிங்கிறத ஒரு கண்டிஷனாக போட்டிருக்கோம் வேறையும் டாக்குமெண்ட்டு வேணும் ஏங்கவும் பீங் தனக்கு ஆயிரம் ரூபா வேணும்னு காட்டுதார் இவர் பிராமீசர் மட்டும் ஒன்றும் எழுதலை இவர் புஸ்தகத்தில் இத்தனாந்தேதி சரக்கு வாங்கினார் இத்தனாந்தேதி சரக்கு வாங்கினாரு இவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லுதார் இந்த புஸ்தகத்தை இது நார்மல் கோர்ஸில் உபயோகிக்கதா இருந்தால் நம்ம அதை ஒரு ஆதாரமாக எடுத்துக்கிட்டு தான் ஆனால் அது மட்டுமே போதாது இவர் டெலிவரி செல்லான்னு வச்சுருக்காரா அது அங்கே போய் கொடுத்தாங்களா லாரி ஆஃபீஸில் ஏற்றுனாரா வேறு ஏதாவது இருக்கா அல்லது லாரிக்கு ஃப்ரைட்டு கொடுத்துருக்கேன் இதெல்லாம் கொடுத்தா தான் நம்ம எடுக்க முடியும் இது மட்டுமே போதாதுன்னு ஒரு கண்டிஷனும் வச்சுருக்கோம் கணக்கு புத்தகங்கள்ட பதிவு தொடர்புடையது ஆனால் அது மட்டுமே போதாது அடுத்தது கடமையை நிறைவேற்றும் போது பொதுப்பழிவேற்றில் செய்யப்பட்ட பதிவின் தொடர்முடை ஒரு அரசு அரசு ஊழியரால் தனது உத்தியோகபூர்வ கடமையை நிறைவேற்றும் போது செய்யப்பட்ட அல்லது புத்தகம் பதிவேடு ஆவணம் அல்லது மின்னணு பதிவேடு அவற்றில் வைக்கப்பட்டுள்ள நாட்டின் சட்டத்தின் சிறப்பான கட்டளையின் பேரில் கடமையை செய்யும் எந்த நபராலும் செய்யப்பட்ட பிரச்சனையில் உள்ள பொறுமை அல்லது தொடர்புடைய பொறுமையை குறிப்பிடும் எந்த ஒரு பொது அல்லது பிற அதிகாரப்பூர்வ புத்தகம் பதிவேடு ஆவணம் அல்லது மின்னணு பதிவேட்டில் உள்ள பதிவுகள் தொடர்புடையது ஒன்றுமே இல்லை கவர்மெண்ட்டு சர்வண்ட்டு எழுதி வச்சார் ஒரு புஸ்தகத்தில் அதை நம்ம பிரச்சனைக்கு தொடர்புடையதாக இருந்தால் அதுவும் தொடர்புடையதுன்னு நம்ம எடுத்துக்கிடலாம் பிரச்சனையில் உள்ள தொடர்புடையதாக இருந்தால் அல்லது பிரச்சனையின் ஒரு பொறுமையாக இருந்தால் அதை நம்ம எடுத்துக்கிடலாம் உதாரணத்துக்கு ஒரு ஆளுடைய வயசு என்னன்னு டிஸ்பியூட் அவன் பதினெட்டு வயசுக்கு கீழேன்னு சொல்லுதான் நம்ம பதினெட்டு வயசுக்கு மேலே இந்தியன் பீனால் கோடுங்க அவன் பதினெட்டு வயசுக்கு கீழே பதினாறு வயசுக்கு கீழாங்க எனக்கு ஜொனேல் ஜஸ்டிஸில் நான் உள்ளே போனோம் அப்படிங்க அப்போ அங்கே வயசு பிரச்சனையாக இருக்குது நீதிமன்றத்துக்கு போகும்போது பொது அதிகாரி வச்சுருக்கக்கூடிய புக்கு என்னது முனிசிபல் ஆஃபீஸில் பர்த் சர்டிஃபிகேட்டு அதை கொண்டு வந்திங்கன்னா எடுத்துக்கிடுதோம் அது தொடர்புடையது நம்ம எடுத்துக்கிடுதோம் இதைத்தான் இந்த பிரிவில் சொல்லுதோம் பொது அதிகாரிகள் வச்சுருக்கக்கூடியது பிரச்சனைக்கு அல்லது தொடர்புடையதாக வரும்போது வயது ஒரு பிரச்சனைக்குள்ள இஷ்யூவாக இருக்குது அப்போ நம்ம அதை கொண்டு வரவங்கதான் பிரிவு முப்பத்தஞ்சில் சொல்லுவோம் அடுத்தது நிலப்படம் விளக்கப்படம் அல்லது திட்ட வரைபடம் மேப்பு சார்ட்டு பிளான் இதெல்லாம் மத்திய அரசு மாநில அரசின் அதிகாரத்தின் கீழ் செய்யப்பட்டவையானால் பிரச்சனையுள்ள பொருண்மைகள் தொடர்புடைய பொருண்மை குறித்து பொதுவாக குறிப்பிடப்பட்ட விஷயங்களை பொறுத்தவரை தொடர்புடையவை மத்திய அல்லது மாநில அரசின் அதிகாரத்தின் கீழ் செய்யப்படும் ஒரு கவர்மெண்ட்டு மேப்பு போடுவாங்க அப்படின்னா எடுத்துக்கிடலாம் சர்வேயர் ஒரு சர்வே மேப்பு கொடுக்காரு அல்லது ஒரு கவர்மெண்ட்டில் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பிளான் கொடுக்காங்க அதை தொடர்புடையதாக இருந்தால் பிரச்சனையில் ஒரு இஷ்யூவாக இருந்தால் அதை நம்ம எடுத்துக்கிட்டதுக்கு இதெல்லாம் ஒரு ப்ரொவிஷன் கொடுக்கும் சில சட்டங்கள் அல்லது அறிவிப்புகளில் உள்ள பொது இயல்பு குறித்தான அறிக்கைகளின் தொடர்புடைய பொது இயல்புடைய எந்த ஒரு பொறுமை இருப்பதை பற்றி நீதிமன்றம் ஒரு கருத்தை உருவாக்க வேண்டியிருந்தால் ஒரு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கனுங்க வச்சு எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிறத இதில் சொல்லிடுவோம் சட்ட புத்தகம் சட்ட புத்தகத்தை பொறுத்தவரை அந்த நாட்டினுடைய நீதிமன்ற ஒரு நாட்டின் சட்டத்தை குறித்து ஒரு கருத்தை உருவாக்க வேண்டும் வெளிநாட்டு சட்டத்தை பற்றி அப்போ அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய புஸ்த அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட புத்தகத்தை வச்சு நீங்கள் அதை தொடர்புடையது அந்த புஸ்தகத்தை கொடுக்கலாம் இது உங்களுக்கு தொடர்புடையதாக இருக்கும் முப்பத்தொம்பது ஒரு உரையாடல் ஆவணம் மின்னணு பதிவு புத்தகம் அல்லது தொடர் கடிதங்கள் பத்திரிகையில் ஒரு பகுதியாக அறிக்கையாக இருக்கும்போது என்ன ஆதாரம் கொடுக்க வேண்டும் ஒரு அறிக்கைக்கு சான்றாக வழங்கப்படுவது நீண்ட அறிக்கையின் ஒரு உரையாடலின் ஒரு பகுதி தனித்த ஒரு ஆவணத்தின் ஒரு பகுதி அல்லது ஒரு புக்க புத்தகத்தின் ஒரு பகுதி அல்லது மின்னணு பகுதின்னு இருந்தால் அந்த குறிப்பிட்ட வழக்கில் நீதிமன்றம் அவசியமானதாக தோன்றும் அறிக்கையின் தன்மையை மட்டும் எடுத்துகிட்டு வேணுங்க அளவு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அக்யூஸ்டை கொண்டு போகிறீங்க கால் ரெக்கார்டு எடுத்து கொடுக்கீங்க அவன் ஒரு நாளைக்கு ஐம்பது கால் பேசியிருக்கான் உங்களுக்கு அதில் முக்கியமான ஒரு நாலு இடத்த மட்டும் எடுக்கணுமானா அந்த தேவையானதை மட்டும் நீதிமன்றம் அதை தொடர்புடையதுன்னு எடுத்துக்கிடுவாங்க அல்லது ஒரு பெரிய புத்தகம் இருக்குது புஸ்தகத்தில் ஒரு நாலு பேஜ் மட்டும் அவதூறு வழக்குக்கு தேவையாக இருக்குது அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிறத தான் இந்த பிரிவு ஒரு நீண்ட அறிக்கை அல்லது உரையாடலின் ஒரு பகுதி அல்லது ஒரு ஆவணத்தின் ஒரு பகுதி பெரிய டாக்குமெண்ட் அதில் ஒரு சின்ன பகுதி தான் நமக்கு தேவை ஒரு புஸ்தகத்தில் ஒரு பதிவு அல்லது ஒரு பெரிய இமெயிலு நிறைய இமெயில் அதில் ஒரு இமெயில் தான் தேவை தொடர் கடிதங்கள் அல்லது பத்திரிகைகள் இதெல்லாம் இருந்தால் செய்யப்பட்ட அந்த குறிப்பிட்ட வழக்கில் நீதிமன்றம் அவசியமானது தோன்றும் அறிக்கையின் தன்மை விளைவு செய்யப்பட்ட சூழ்நிலைகளை புரிந்துக்கிடுறதுக்கு என்ன சான்று தேவையோ அதை மட்டும்தான் நீதிமன்றங்கள் எடுத்துக்கிடும் அப்படிங்கிறத இதில் பார்க்கும் இது மோஸ்ட்லி சிவில் தான் வந்தது இனி வரது இந்த அடுத்து வரக்கூடியது நீங்கள் கிரிமினலில் பார்க்க போகிறோம் தீர்ப்புகளை பற்றி தொடர்புடையது என்ன நாற்பதுலேருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் இரண்டாவது வழக்கு அல்லது விசாரணை தடை செய்ய முந்தைய தீர்ப்புகள் தொடர்புடையன இதில் தான் கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லுதுன்னா ஒரு மனுஷனை நீங்கள் ரெண்டு தடவை தண்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல ஒரே குற்றத்திற்காக இருமுறை தண்டிக்கக்கூடாது ஒரு குஷ்டத்துக்கு ரெண்டு தடவை தண்டிக்கக்கூடாது அப்படின்னு இருக்குது அதே மாதிரி ஒரே விஷயத்துக்காக நீ ரெண்டு தடவை கோர்ட்டுக்கு வராதான்னு சிவில்லைன்னு சொல்லுவாங்க ஒரே விஷயம்னா முதல் எல்லாத்தையும் கேட்குறதெல்லாம் கேட்டோம் இவன் என்கிட்ட வாடகைக்கு இருக்கான் இவன் நாலு வருஷமாக வாடகை தரலாம் நாலு வருஷம் வாடகையை வாங்கித்தாங்கன்னு கேட்கணும் நாலு வருஷமாக வாடகைக்கு இருந்தால் அந்த வாடகை தரலாம் அதுக்குள்ளே தாங்கன்னு கேட்கணும் எல்லாம் ஒரே தடையாக கேட்கணும் ஒரு வழக்கு போட்டு இது இந்த வருஷத்து வாடகை இது இன்னொரு வழக்கு இன்னொரு வருஷம் வாடகை அது போடக்கூடாது அப்படி உள்ள சூழ்நிலையில் என்ன இம்பார்ட்டன்ஸ் வருது இதுக்கு முன்னால் ஒரு வழக்கு இருந்தது அதன் காரணம் இந்த வழக்குக்கு மதிப்பில்லை அப்படின்னு காட்டணும் ஏற்கனவே ஒருத்தனை நீங்கள் அக்யூஷனை கொண்டு போய் நிறுத்துனீங்க சாட்சியம் சரியில்லை போச்சொல்லிட்டாங்க திரும்ப இன்னும் கொஞ்சத்தை கொண்டு போய் அவனை வேற ஒரு செக்ஷனில் போட்டு அதே காரணம் தூக்கி வைக்கீங்க அவனை கோர்ட்டு கொண்டு போகிறீங்கன்னா அது செல்லாது ஒரு தடவை வெளியே போயிட்டான்னா போனதும் அன்லஸ் நீங்கள் வேறு சாட்சியங்கள் இப்போ கிடச்சிருக்கு அன்னைக்கு நான் தேடி பார்த்தும் கிடைக்கல இன்றைக்கி தான் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நீதிமன்றத்துக்கு காட்டி வேணுமானா அவனை கொண்டு போகலாம் அப்படி ஒரே குற்றத்திற்கு ஆளை ரெண்டு முறை தண்டிக்க முடியாது ஒரே குற்றத்துக்காக ஆள் ரெண்டு முறை உரிமையல் வழக்குக்கும் போக முடியாது இப்படி உள்ள சூழ்நிலையில் முந்தின வழக்குங்கிறது தொடர்புடையது அதைத்தான் இந்த பிரிவில் பார்க்க போகிறோம் ஒரு நீதிமன்றம் ஒரு வழக்கை புலன் கொள்ள வேண்டுமா அல்லது விசாரணை நடத்த வேண்டுமா என்று கேள்வியாக இருக்கும்போது இந்த வழக்கை நான் எடுக்கணுமா வேண்டாமாங்கையில் எந்த ஒரு நீதிமன்றமும் வழக்கை எடுத்துக்கொள்வதிலிருந்து தடுக்கும் தீர்ப்பு உத்தரவு தொடர்புடையது ஐயா நீங்கள் இந்த வழக்கை எடுக்கக்கூடாது ஏற்கனவே இதே குற்றத்திற்காக நான் விசாரிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டு விட்டேன்னு அந்த தீர்ப்பை கொண்டு கொடுத்தான்னா அந்த தீர்ப்பு தொடர்புடையது அப்படின்னு சொல்வதற்கு தான் பிரிவு நாற்பது உயிர் மெய் உயிர் மெய் உயில் மெய்ப்பிப்பு சான்று போன்ற அதிகார வரம்பின் தீர்ப்பு தொடர்புடையது அதாவது ஒரு உயில் எழுதுனாங்கன்னா நீதிமன்றத்தில் போய் அதுதான் கடைசி உயில் இது சரியான உயில் அப்படின்னு ஆர்டர் வாங்கணும் ப்ரவேட் அப்படின்னு சொல்லுது அப்படி ஒரு உயில் அல்லது மணவாழ்க்கை வாழ்க்கை கப்பல் துறை கடனை தீர்க்க நொடித்தவர் அப்படின்னு ஒரு நாலு விஷயம் சொல்லியிருக்காங்க உயில் சம்பந்தப்பட்டது திருமணம் சம்மந்தப்பட்டது இந்த கப்பல் சம்பந்தப்பட்டது கப்பலை கைது பண்ணுவாங்க அல்லது கப்பல் தப்பு தப்புனாங்கன்னா கப்பலை கைது பண்ணி கொண்டு வந்தேன் அப்படிங்கிறது அதுக்கு ஹைகோர்ட்டுக்கு தான் பவர் அட்மிராலிட்டின்னு ஒரு டைப் குற்றங்கள் அல்லது கடனை தீர்க்க வழி இல்லாதவர் பத்து லட்ச ரூபா சொத்து வச்சிருக்காரு முப்பது லட்ச ரூபா கடன் இருக்கு அவர் என்ன செய்யணும் போய் நான் இன்சால்மெண்ட்டு அப்படின்னு நீதிமன்றத்தில் ஆர்டர் வாங்கணும் இன்சால்மெண்ட்னு ஆர்டர் வாங்கும்போது என்ன ஆகுது அந்த பத்து லட்சம் சொத்தை விற்றுட்டு முப்பது லட்சம் கொடுத்தவனுக்கு ஆளுக்கு முப்பது பைசா கையில் வச்சோன்னு ஈவனாக கொடுப்பாங்க அந்த இது இல்லாமல் இருந்தோன்னா என்ன ஆகும் முதல் வந்தவன் பத்து லட்சத்தை வாங்கிட்டு போயிடுவான் பின்னால் வர இருபது லட்சம் கடன் கொடுத்தோம் ஒன்றும் போவான் அதுக்காக ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் இன்சால்வண்ட்டுன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது இந்த நாளுக்கும் இந்த பிரிவு பொருந்தது உயில் மன வாழ்க்கை கப்பல் துறை அது போக இன்சால்வெண்ட்டு இதில் ஒரு தீர்ப்பு அல்லது உத்தரவு அல்லது தீர்ப்பானை தீர்ப்புங்கிறது ஜட்ஜ்மெண்ட்டு உத்தரவுங்கிறது ஆர்டரு தீர்ப்பானைங்கிறது டிகிரி ஒரு நபருக்கு சத்த சட்டப்பூர்வமான தன்மையை அளிக்கிறது அல்லது ஒரு ஆளை தகுதியுடையவராக்குது அல்லது ஒரு ஆளுக்கு ஒன்றும் இல்லை உரிமை இல்லை அப்படின்னாக்குன்னா அந்த தீர்ப்புகள் தொடர்புடையது உதாரணம் இந்த தீர்ப்புகள் வந்து ரெண்டு விதமான தீர்ப்புகள் சில தீர்ப்புகள் வந்து ஒரு ஆளுக்கு எதிரானது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஆளை அக்யூஸ்ட்டு கொண்டு நிறுத்துதீங்க அவன் குற்றவாளின்னு கண்டுபிடிக்கும் அது என்ன ஆகுது அது அவனுக்கு மட்டும்தான் ஒரு ஆள் பார்ட்னர்ஷிப் இது சொத்து அப்பா இறந்துட்டார் பங்கு வைக்கலை பங்கு வைக்கலாங்கும்போது பார்ட்னர்ஷிப் ஷூட்டு போடுறதார் அது அவங்களுக்கு மட்டும்தான் அதே சமயத்தில் ஒரு கணவன் மனைவியும் கொடுக்காங்க அது என்ன ஆகுது எல்லாரும் ஒரு ஆள் இன்சால்வண்டுன்னு போகிறாங்க எல்லோரும் தெரியும் அவர் இன்சால்வண்ட் அப்படின்னு கணவன் மனைவின்னு இருக்கையில் இவங்க ரெண்டு ஒரு டைவோசினுமே கணவன் மனைவி இல்லைன்னா ஊர் உலகம் பூரா அறியணும் அவங்க கணவன் மனைவி இல்லை அப்படிங்கிறது இப்படி உள்ள தீர்ப்புகளுக்கு ரெண்டு விதமான ஆளுக்கு எதிரானது பொதுவான தீர்ப்பு அப்படின்னு ரெண்டு பிரிவு இருக்குது இதில் இந்த பிரிவில் என்ன சொல்லுவாங்கன்னா பொதுவான தீர்ப்புகள் வகையை க சொல்லுவாங்க பொதுவான தீர்ப்புன்னா ஒரு ஆளுக்கு அந்த ஒரு ஒரு உரிமை இருக்குது ஒரு ஆளுக்கு அந்த உரிமை இல்லை அப்படிங்கிற ஒரு வகை அல்லது ஒரு ஆளுக்கு அந்த சட்டப்பூர்வமான தன்மை இருக்கிறது சட்டப்பூர்வமான தன்மைன்னா என்ன இவர் கணவன் இவன் மனைவிங்கிறது சட்டப்பூர்வமான தன்மை இவர் கணவன் அல்லது இவர் மனைவிங்க சட்டப்பூர்வமான தன்னை எடுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு ஒரு உத்தரவு இருந்தால் அது ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது அங்கே கொண்டு போய் காட்டலாம் அப்படின்னு சொல்லுவதற்கு தான் இந்த பிரிவு வச்சுருக்கோம் ஒருவருடைய சட்டப்பூர்வமான தன்னை இருக்குது அல்லது தன்மை எடுக்கும் ஒரு நபரை ஒரு த இதுக்கு தகுதியுடையவர் நாக்குதோம் இதெல்லாம் செய்யும்போது அது அந்த பிரச்சனையில் தொடர்புடையதாக இருந்தால் அது அங்கே போய் தொடர்புடையது அந்த பிரச்சனைக்கு தேவையாக இருக்குது அந்த தீர்ப்பு ஒரு கணவனுக்கு சொத்து இருக்குது கணவன் மனைவி ரெண்டு பேரும் இருக்கையில் கணவனுக்கு சொத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சொத்தை மனைவி கேட்க எனக்கு பங்கு வேணும்னு கணவன் என்ன தான் நீயும் நானும் மனைவி அல்ல டைவர்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டாந்து கொடுக்கான் அப்போ கணவன் மனைவியும் இல்லைங்கும்போது மனைவிக்கு அதில் சொத்தில் உரிமை இல்லைன்னு முடிவு பண்ண போகிறோம் மனைவிக்கு சொத்தில் உரிமை உண்டா என்பது பிரச்சனைக்குள்ள கேள்வியாக இருந்தது கணவன் என்ன செய்தார் அவள் என்னுடைய மனைவி இல்லை அப்படின்னு ஒரு நீதிமன்ற தீர்ப்பை கொண்டு வந்து கொடுத்தாருன்னா அது பிரச்சனையோட சம்மந்தப்பட்டது அப்படிங்கிற வகையில் அது எடுக்கலாம் அப்படிங்கிறத இருக்க அது எந்த நேரத்தில் கொடுத்தாங்களோ அந்த நேரத்துலேருந்து அவருக்கு உரிமை இல்லை அதை சொல்லுவதற்காக இந்த பிரிவில் நம்ம எடுக்கும் நாற்பத்தி ஒன்றில் இதுவும் இந்த நாளுமே கிரிமினலை வரல என்னெல்லாம் உயில் திருமணம் கடல் சார்ந்தவை அது போக இன்சால் வந்து இந்த நாளும் தேவைப்பட்ட தீ தீர்ப்புகளை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு இதில் சொல்லாத விஷயங்கள் இருந்தாலும் அதையும் கொண்டு வந்து நீதிமன்றத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு என்ன வித்தியாசம்னா மேலே சொல்லுது வந்து அது கொடுத்தாச்சுன்னு அந்த தீர்ப்பை கடைசி அப்படியே எடுத்துக்கிட்டாங்க இதில் ஒரு சாட்சியமாக கொண்டு வந்து கொடுக்கலாம் கன்க்ளூசிவ் ப்ரூஃப் இல்லை அப்படின்னு இதில் சொல்லுவாங்க இந்த ரெண்டும் சிவில்ல வர இதை தவிர வேறு தீர்ப்பு இருந்தால் என்னங்கதான் நாற்பத்தி மூணில் நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு பிரிவுகளில் குறிப்பிட்டப்பட்ட தீர்ப்புகள் உத்தரவுகள் தீர்ப்பானைகள் இருப்பது பிரச்சனையில் பொறுமையாக இருந்தால் அல்லது வேறு தொடர்புடைய பொறுமையாக இல்லாது இருந்தால் தீர்ப்பு உத்தரவு பொறுமையாக அல்ல அந்த தீர்ப்பு அந்த விஷயத்துக்கு ஒரு தொடர்புடையதாக இருந்தால் கொண்டு வரலாம் அப்படின்னு எடுத்துக்காட்டு ஒரு திருட்டு வழக்கில் அவர் முன்னர் திருடினார் என்று குற்றம் சாட்டப்பட்டது முன்னர் பெற்ற தண்டனை பிரச்சனையில் ஒரு பொறுமையாக தொடர்புடையது என்ன முன்னால் திருடினார் அப்படிங்கிறதுனால தண்டனை கூட கொடுக்கலாம் ரெண்டாவது ஏங்க அவர் பீங் அவரை கொலை செய்த வழக்கு அவர் ஏற்கனவே அவதூறு வழக்கு இருக்குது அதன் கீழ் தண்டிக்கப்பட்டிருக்காரு அதனால் கோபப்பட்டார் அந்த கோபம் காரணமாக இவரை கொன்றார் அப்படிங்கும்போது குற்றத்தின் நோக்கத்தை ப்ரூஃப் பண்ணதுக்காக ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பு தொடர்புடையது ஒரு ஆள் டிஸ்பியூட்டு லேண்ட் டிஸ்பியூட்டு நீதிமன்றத்தில் அவர் ஃபேவராக வாங்கிட்டார் அதன் காரணமாக அவருடைய மகன் அந்த ஃபேவராக வாங்கினவராக கொல்லுதார் அப்படின்னா கொலைக்கான நோக்கத்தை காட்ட அந்த தீர்ப்பை கொண்டு வரலாம் அப்படின்னு காட்டுவான் அடுத்தது தீர்ப்பை பெறுவதில் மோசடி அல்லது கூட்டுச்செடி அல்லது நீதிமன்றத்தின் தகுதியின்மை நிரூபிக்கப்படலாம் எதிர்த்தரப்பால் நிரூபிக்கப்பட்ட நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டின் கீழ் வழக்கில் தொடர்புடைய எந்த தீர்ப்பையும் உத்தரவையும் அதை வழங்க தகுதியற்ற நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டது மோசடி கூட்டுச்சதி மூலம் பெறப்பட்டது என்று வேறு நடவடிக்கையின் தரப்பினரால் காட்டலாம் இப்போ நாலு செக்ஷனில் அந்த தீர்ப்பை கொண்டு வரலான்னு சொன்னோம் இப்போ அஞ்சாவது என்ன சொல்லுதும் நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டில் கொண்டு வந்துட்டோம் நாற்பத்தி நாலில் என்ன சொல்லுதோம் அந்த கொண்டு வந்தது கொடுக்கட்டும் அதை கொடுத்த நீதிமன்றத்துக்கு அந்த பவர் இல்லை ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாத நீதிமன்றத்தில் வாங்கின தீர்ப்பு செல்லாது அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அதிகாரத்தை நாற்பத்தி நாலில் சொல்லுவோம் இதோட இது முடியுது இனி ஒப்பீனியனை பற்றி வரோம் ஒப்பீனியன் ரிப்போர்ட்டு நாற்பத்தஞ்சிலருந்து ஐம்பத்தொன்று வரைக்கும் சாட்சியமாக கருத்து ஒரு ஆளுடைய ஒப்பீனியனை எடுக்கலாம் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு உன்னை குறித்து ஒருத்தர் தெரிஞ்சாருன்னா அது சாட்சி வந்து எந்த சிந்தனையும் பகுத்தறிவும் இல்லாமல் நேரடி அறிவை பெறுகிறார் அவன் வெட்டுனா நான் பார்த்தேன் அப்போ என்ன பார்க்கும் நம்ம சிந்தனைக்கு வேறு ஒன்றும் இல்லை கண்ணால் கண்டதே அப்படியே சொல்லுதோம் ஆனால் இது பொது விதியாக மூன்றாம் நம்பர் சொல்லுத கருத்தை நம்ம ஏற்றுக்கிட மாட்டோன்னா கூட சில வகையில் நம்ம மூன்றாம் நபர் இந்த வகையில் நிபுணர்களின் கருத்துக்களை நம்ம எடுத்துக்கிடுவோம் ஒப்பீனியன் கேட்கும் எது எதுக்கு ஒப்பீனியன் கேட்கலாங்கிறது நாற்பத்தஞ்சில் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க அதை தாண்டி போக முடியாது வெளிநாட்டு சட்டம் அறிவியல் அல்லது கலை அல்லது கையெழுத்தை அடையாளம் காண அல்லது விரல் பதிவுகள் குறித்து வெளிநாட்டு சட்டம் அல்லது அறிவியல் கலை அல்லது கையெழுத்தை அடையாளம் காண இப்போ அடல்ட்ரேட்டடு ஃபுட்டு அப்படின்னு ஒரு கேஸ் நடக்கு அப்போ அதில் யாராவது ஒருத்தர் அறிவியல் சார்ந்தவர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்போ தான் நமக்கு தெரியும் அது அடல்ட்ரேட்டட் ஃபுட்டான்னு அப்படி அறிவியல் சார்ந்த கலை சார்ந்த அல்லது கையெழுத்து அல்லது விரல் பதிவு சார்ந்த ஒரு விஷயத்தை குறித்து ஒரு நீதிமன்றம் ஒரு கருத்தை உண்டாக்க வேண்டும் இவர் கையெழுத்துப்பட்டு புரோ நாட்டை காட்டுதார் அது இவர் என்னுடைய கையெழுத்தெல்லாங்க இல்லை ஒரு சூசைட் நோட்டு நீங்கள் அதை கொண்டு போய் இதான் மரண வாக்கு மூலம்னு கொண்டு போய் நம்ம டக்காட்டில் உள்ளே வைக்கும் எதிர்த்தரப்பு அது அவங்க இல்லை இப்போ என்னுடைய மகளினுடைய கையெழுத்தில்ல இது என் மகன் இல்லைன்னா அவங்க சொல்லுதாங்க அப்போ கையெழுத்தை அடையாளம் அங்கே தேவைப்படுகிறது குற்றத்தில் அப்போ விரல் பதிவுகள் இருக்குது இதுக்கெல்லாம் என்ன செய்யலான்னா இது குறித்து நம்ம நீதிமன்றம் ஒரு கருத்தை உருவாக்க வேண்டும் இந்த ரெண்டும் கையெழுத்தும் ஒன்றான்னு ஒரு கருத்தை உருவாக்க வேண்டியிருக்கு அத்தகைய வெளிநாட்டு சட்டம் விஞ்ஞானம் அல்லது கலை அல்லது கையெழுத்து அல்லது விரல் பதிவுகள் அடையாளம் குறித்த கேள்விகளில் தனித்திறமை பெற்ற நபர்களின் கருத்துக்கள் தொடர்புடைய பொறுமைகள் அத்தகைய நபர்கள் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் நிருபர்கள் நிபுணர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் இதைத்தான் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் எதிலெல்லாம் வரலாம் வெளிநாட்டு சட்டம் அறிவியல் கலை கையெழுத்து விரல் பதிவு இந்த அஞ்சு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க ஒரு மரணம் விஷத்தால் ஏற்பட்டதா அப்போ இறப்புக்கு காரணமாகும் விஷத்தால் உருவாகும் அறிகுறிகள் கழித்து நிருபம் இவன் விஷம் கொடுத்தா அப்படின்னு நம்ம அக்யூஸ்ட்டு இந்த பாட்டிலை வாங்கினார் அப்படின்னு நீங்கள் கொண்டு போய் சாட்சியாக கொடுக்கீங்க அப்போ நீங்கள் வந்த பாட்டில் தான் இந்த கடை தான் வாங்கினார் அப்போ இந்த விஷம் குடித்ததனால்தான் அவர் இறந்தாரான்னு தெரியணுமானா அவர் பொதுவாக இந்த விஷம் குடித்தா இதெல்லாம் வரும் அப்படிங்கிறத அவர் சொன்னார்னா அந்த கருத்தை நம்ம அது அறிவியல் சார்ந்தது ஒரு ஆவணம் அவர் தான் எழுதினாரான்னு கேட்கும்போது கையெழுத்து நிபுணார் வாரார் இது நிபுணர்களை பற்றி உள்ள விஷயங்களை இதில் சொல்லுதும் இந்த இவங்க மட்டும் நிபுணராக இருக்கலாம் அப்படின்னு இனி அடுத்தது மின்னணிச் சான்றுகளின் பரிசோதகரின் கருத்து இது எலக்ட்ரானிக் எவிடன்ஸ்னு வரும்போது அதுக்குன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க ஒரு அத்தாரிட்டி வச்சுருக்காங்க அவங்க தான் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அவங்களுடைய கருத்து ஏற்புடையது தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்கான் இதில் தகவல் தொழில்நுட்ப சட்டம் குறிப்பிடப்பட்டுள்ள மின்னணு சான்றுகளின் பரிசோதகர் எலக்ட்ரானிக் எக்ஸாமினர் ஆஃப் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் அவருடைய ஒப்பீனியனை நம்ம எடுத்துக்கிடணும் நிபுணர்களின் கருத்துக்களை தாங்கும் பொறுமைகள் நிபுணர்கள் கருத்துக்கள் தொடர்புடையதாக இருக்கும்போது வேறு வகையில் தொடர்பற்ற பொருண்மைகள் அந்த கருத்துக்களை ஆதரித்தால் அல்லது கருத்துக்களுடன் முரணாக இருந்தால் அவைகளும் தொடர்புடைய ஒரு விஷயம் அங்கே ஒருத்தருக்கு விஷம் கொடுத்தான்னு சொல்லுவாங்க இவர் ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்காரு இதுக்கு முற்றிலும் எதிரான ரிப்போர்ட்டுகளை நம்ம கொடுக்க முடியும் வேறு போ சாட்சியங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னா கூட நம்ம எடுக்கலாம் அதை ஆதரிக்கவோ எதிர்க்கவோ இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட விஷத்தை சாப்பிட்டா வாந்தி எடுப்பாங்க வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் வாமிட்டிங் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதே மாதிரி வேறு விஷம் குடிச்சவங்களும் இதே மாதிரி மா வாமிட்டிங் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அது ஒரு நிபுணருடைய கருத்தை ஆதரிக்க அல்லது எதிர்க்க தேவையான விஷயங்களை நம்ம தொடர்புடையது அப்படிங்கிறத சொல்லலாம் கையெழுத்து குறித்த கருத்து தொடர்புடையதாக இருக்கும்போது இப்போ ஒரு ஆள் கையெழுத்து பார்க்கணும் அது என்ன செய்யணும் அதை எக்ஸ்பர்ட்டை கொடுக்கலான்னு அங்கே பார்த்தோம் அது இல்லாமல் வேறு ஒரு வழியை கொண்டு வராங்க ஒரு ஆவணத்தை எழுதிய அல்லது அதில் கையப்பட்ட நபர் குறித்து நீதிமன்றம் ஒரு கருத்தை உருவாக்க வேண்டியிருக்கும்போது ஒரு ஆவணத்தை எழுதிய அல்லது கையொப்பப்பட்ட நபர் அது குறித்து நீதிமன்ற ஒரு கருத்தை உருவாக்க வேண்டியிருக்கும் போது அது எழுதிய அல்லது கையெழுத்திட்ட நபரின் கையெழுத்தை நன்கு அறிந்த எந்த ஒரு நபரின் அது எழுதப்பட்டதாக எழுதப்படவில்லை அல்லது நபரால் கையொப்பமிட்டது என்ற கருத்து தொடர்புடையது அந்த நபர் மற்றவரின் கையெழுத்தை எப்பொழுது அறிந்திருக்கிறார் என்றால் அவர் எழுவதை பார்த்திருக்கிறார் அல்லது அவர் அதிகாரத்தின் கீழ் எழுதப்பட்ட ஆவணங்களுக்கு பதிலாக எழுதப்பட வேண்டிய ஆவணங்களை பெற்றார் அல்லது அலுவல் நடையில் பார்த்தார் இப்போ என்னென்னா ஒருவருடைய கையெழுத்து தொடர்புடையதாக இருக்குது நான் சொன்ன மாதிரி சூசைட் நோட்டு அது கையெழுத்து இப்போது கையெழுத்து தான் தொடர்புடையது அது உண்மைன்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்போ எதெல்லாம் தொடர்புடையதாக இருக்கும் அப்படின்னா கையப்பட்ட நபர் கு கையெழுத்து குறித்து ஒரு ஆள் ஒரு நீதிமன்றம் கருத்தை உருவாக்க வேண்டியிருக்குன்னா அதை நன்கு அறிந்த நபரின் கருத்து தொடர்புடையது அது எழுதப்பட்டதாக அல்லது எழுதப்படவில்லை என்று அவர் கருத்து கூறுகிறார் அந்த ஆளுக்கு இந்த கையெழுத்து எப்படி தெரியுது அவர் எழுத அவர் பார்த்துருக்கார் உதாரணமாக அவன் ஸ்கூல் ஃப்ரெண்டு காலேஜில் ஒன்றா பார்க்கான் ரெண்டு பேரும் ஒரு காலேஜ் பையன் இறந்துருக்கான் அவன் சூசைட் நோட் இருக்குன்னு வைங்க அப்போ காலேஜில் அவங்க டீச்சரு இல்லை அவன் ஸ்டூடெண்ட்டு அவங்க கருத்து சொல்லலாம் இது அவனுடையது கையெழுத்துன்னு அல்லது அவர் அல்லது அவர் அதிகாரத்தின் கீழ்பட்ட ஆவணங்களுக்கு பதிலாக எழுதுகிறவர் அவர் கம்பலில் வேலை பார்க்கான் கீழே இருக்கவங்களுக்கு தான் கையெழு கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்தான் அவன் கையெழுத்தை அவன் ஆஃபீஸில் இருக்கவங்க பார்க்காங்க இல்லை சாதாரண அலுவல் நடைமுறையால் எழுதப்பட்ட ஆவணங்கள் வழக்கமாக சமர்ப்பிக்க சமர்ப்பிக்கப்படுகின்றன ஒரு பேங்க்கு போகிறான் செக் எழுதுதான் அவன் செக்கு என்னாலும் ரெகுலராக கொடுக்காங்க அவனுக்கு தெரியுது சாதாரண அலுவல் நடைமுறை பிஸ்னஸ் பணம் போட எடுக்க போகிறார் எடுக்க போகிறார் செல்லான்னு எழுதார் அதெல்லாம் தெரியுது அப்போது அந்த பேங்கில் இருக்கவர் அவன் எழுத்தான் எனக்கு தெரியுமே என்னாலும் இவர் இதே மாதிரி தான் எழுதுவார் அப்படின்னு அவர் சொல்லலாம் சாதாரண அலுவல் நடைமுறை அல்லது அவர் எழுதினதை பார்க்காரு அல்லது அதிகாரத்தின் கீழ் எழுதினதுக்கு அவர் இவர் கல்கத்தாவில் இருக்கறதுக்கு ஒரு லெட்ரு எழுதி போட்டார் கல்கத்தாக்காரர் இவனுக்கு பதில் லெட்ரு கொடுக்காரு அந்த ஆட்கள் இதை பற்றி ஒரு கருத்து சொல்லலாம் அந்த கருத்து தொடர்புடையது அடுத்தது மின்னணு கையப்பம் மின்னணு கையப்பம் கொடுக்கும்போது அதுக்குன்னு தனியாக எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் அதை அவங்க ஒரு ஆள் கொடுப்பாங்க அதுக்குன்னு தனியாக ஒரு ஏஜென்சி இருக்குது அவங்களுடைய ரிப்போர்ட்டை எடுத்துக்கிடலாம் இனி நாற்பத்தெட்டு உரிமை அல்லது வழக்கம் இருப்பது பற்றிய கருத்து இந்த உரிமை வழக்கங்கிறது ஒரு மூணு நாலு இடத்துல வரும் முதல்ல உரிமை வழக்கம் தொடர்புடையதுன்னோ அப்புறம் இறந்து போனவருக்கு தெரிஞ்சிருந்தால் அவர் சொன்னால் ஏற்றுக்கிடுதோன்னோ இப்போ என்ன சொல்லுதோ அது இருக்கா இல்லையாங்கிறது ஒரு தொடர்புடையதாக இருக்கும்போது அது இருந்தவர் தெரிஞ்சிருந்தாருன்னா என்னங்க மாதிரி வருது எந்த ஒரு பொது வழக்கமும் உரிமையும் இருப்பதை பற்றி நீதிமன்றம் ஒரு கருத்தை உருவாக்க வேண்டியிருக்கும் போது அது இருந்திருந்தால் அதன் இருப்பை அறிந்து கொள்ளக்கூடிய நபர்களின் அத்தகைய வழக்கம் உரிமை இருப்பதை பற்றிய கருத்துக்கள் தொடர்புடையவை ஒரு கிராமத்தில் கூர்க்கணர் தண்ணி எல்லோரும் எடுக்காங்க அது அவருக்கு தெரியும் காலங்காலமாக செய்தாங்க அவர் சொன்னால் அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கதா ஒரு வழக்கம் இருக்கிறது அவருக்கு தெரியுதுன்னா ஏற்றுக்கிடலாம் அப்படிங்கிறதுக்கு தொடர்புடையுது அப்படின்னு சொல்லுவோம் இனி யூசேஜ் வழக்காறு கோட்பாடுகள் யூசேஜ் டெனன்ஸ் ஆகியவை பற்றிய கருத்து யூசேஜ்ன்னா அது ஒரு குடும்பத்தினுடைய வழக்கங்கள் அல்ல ஒரு அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறத அதை பற்றி தெரிஞ்சவங்க சொல்லுன்னால் ஏற்றுக்கிடலாம் அப்படிங்கிறது அத்தையவற்றை அறிவதற்கு சிறப்பு வழிமுறைகளை கொண்ட நபர்களின் கருத்துக்கள் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் சில பயன்படுத்தும் சொற்கள் வேறு மாதிரியாக இருக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை இங்கே வரும்போது வேறு மாதிரியாக இருக்கும் திருநெல்வேலத்தில் பையப்போ அப்படின்னா கொஞ்சம் போ அப்படின்னு பைய தாங்க அப்படின்னு சொன்னால் நீ மெதுவாக தந்தால் போதும்ப்பா பணத்தை கொடுத்துட்டு அதுக்கு என்னப்பா பையத்தா அப்படின்பா அப்போ மெதுவாக தான் அர்த்தம் இந்த வேறு இடங்களில் அதுக்குள்ளே அர்த்தம் வேறையாக இருக்கும் இப்படி குறிப்பிட்ட மாவட்டங்களில் குறிப்பிட்ட வகுப்பினரால் பயன்படுத்தப்படும் சொற்கள் அது குறித்து அதை பற்றி தெரிஞ்சவங்க சொல்லலாம் குடும்பத்தினுடைய வழக்கு பற்றி சொல்லுது அதை பற்றி தெரிஞ்சவங்க சொல்லலாம் அது மலம் அல்லது தொண்டு நிறுவனம் இதனுடைய அமைப்பை பற்றி ஒரு மடம் இருக்குது மடாதிபதி இது ஸ்ட்ரக்சர் இப்படி மடாதிபதி இதை செய்யணும் மடாதிபதி இதை செய்யக்கூடாது அப்படின்னு அதனுடைய நிர்வாகத்தை பற்றி தெரிஞ்சவங்க அதை பற்றி தெரிஞ்சவங்க சொன்னால் அதை தொடர்புடையதுன்னு நம்ம ஏற்றுக்கிடுதோம் அடுத்தது உறவு குறித்து கருத்து தொடர்புடையதாக இருக்கும்போது ஒரு நபருக்கும் மற்றொரு நபருக்கும் இடையேயான உறவு குறித்து நீதிமன்ற ஒரு கருத்தை உருவாக்க வேண்டியிருக்கும்போது குடும்பத்தின் உறுப்பினராகவோ வேறு விதமாகவோ இந்த விஷயத்தை அறிய சிறப்பு வழிமுறைகளை கொண்ட எந்த ஒரு நபர் அந்த உறவின் இருப்பு நடத்தை புறம் சொல்லுதை ஏற்றுக்கிடுதோம் இவன் கணவன் இவன் மனைவி அப்படின்னு அவருக்கு தெரியுது அப்போ அவர் சொன்னதை ஏற்றுக்கிடுதோம் அல்லது இவனுக்கு வெளியே வேறு ஒரு ஊரில் இவ்வளோ நாளாக அந்த குடும்பத்தை வச்சு காப்பாற்றிக்கிட்டு இருந்தான் அவர் இறந்த பறவு அவங்க வாராங்கன்னா இது அவனுடைய மனைவி தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு விசேஷமான வழிகள் இருந்தால் அவர் குடும்ப உறுப்பினர்களை பற்றி அறியுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அதை ஏற்றுக்கிடலாம் இருவரும் கணவன் மனைவியா என்பது கேள்வியாக இருக்கும்போது வழக்கமாக நண்பர்களால் கணவன் மனைவியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள் அப்படின்னா எடுத்துக்கிடலாம் ஒரு ஆள் அவனுடைய மகனான்னு கேட்காங்க குடும்ப உறுப்பினர்களால் அவ்வாறு நடத்தப்பட்டார் அப்படிங்கும்போது ஏற்றுக்கிடலாம் அப்படின்னு ரெண்டு உதாரணமாக சொல்லுதாங்க இனி கருத்துக்களின் அடிப்படை தொடர்புடையது இப்போ ஒரு கருத்து சொல்லுதார் எக்ஸ்பர்ட்னும் கூப்பிட்டு வச்சு கருத்தை சொல்லிட்டார் அது என்ன கருத்து என்ன அடிப்படையில் சொன்ன அதை எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்டு அதுவும் கூட தொடர்புடையதாக சொல்லலாம் எந்த ஒரு உயிருள்ள நபரின் கருத்தும் பொருத்தமானதாக இருக்கும்போது அத்தகைய கருத்தை அடிப்படையாக கொண்ட ஆதாரங்களும் பொருத்தமானது அவர் ஒரு விஷம் குடித்து இறந்தவனுக்கு இவன் இந்த விஷத்தால் இறந்துருக்கான் அப்படின்னு கொடுக்காரு அப்போ அதுக்குள்ளே ஏதாவது மெடிக்கல் ரெக்கார்டு இருந்தால் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம் கூட தொடர்புடையது அப்படிங்கிறத பிரிவு ஐம்பத்தொன்னில் சொல்லுவோம் இதோட நிறுத்திக்கிடுவோம் அடுத்து கொஞ்சம் கேரக்டருங்கிறது முக்கியமானது உங்களுக்குள்ள கிரிமினலுக்கு கேஸு அதனால் அது நாளைக்கு எடுக்கலாம் கன்ஃபஷன் டு போலீஸ் ஆஃபீஸர் நாட் டு பி ப்ரூவ்டு இதைத்தானே கேட்கீங்க ஆர்பி அவருக்கு என்ன வேலை இருக்கு உங்களுக்கு அவரு ஈஸியா தேர்ட் பார்ட்டி என்ன கேஸ் அவர் என்ன செய்ய போறாரு வாங்கினா உங்கள்கிட்ட தானே பிடிச்சு கொண்டாந்து தரப்போறாரு அவருக்கு அவருக்கு அதிகாரம் இல்லை அவருக்கு அதிகாரம் இல்லை புலன் விசாரணை அதிகாரம் இருக்கா இல்லையா அதனால் சொல்லுவாங்க நான் நாளைக்கு விரிவாக அதை பற்றி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போடுறேன் இந்த மாதிரி ஒரு கொஷின் நான் ஒன்று படிச்சிருக்கேன் வனத்துறை அதிகாரியிடம் கொடுக்கப்படும் ஒப்புதல் வந்து கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி போலீஸ் அதிகாரி மட்டும் தான் சொல்லுவாங்க செக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது மட்டும்தானே அப்போ வேறு யாருமே வர மாட்டாங்க இருபத்தஞ்சில் நோ கன்ஃபஷன் மேடு டு போலீஸ் ஆஃபீஸர் ஷால் பி ப்ரூவ்டு அஸ் அகெயின்ஸ்ட் அ பர்சன் அக்யூஸ்டு டு எனி அஃபன்ஸ் அப்படின்னு நான் மெசேஜ் போடுதேன் உங்களுக்கு சரி இதை புரிஞ்சுக்கிடுங்க இதுதான் காரணம் புலன் விசாரணை அதிகாரம் அவங்களுக்குல்ல அவன் வனத்துறையாக இருந்தால் எதாக இருந்தான் நான் அவன் தேர்ட் பார்ட்டி தான் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இவங்க தான் என்கொயரி பண்ணணும் இவங்க தான் சார்ஜ் ஷீட்டு கொடுக்க போகிறாங்க அதனால் அதை எடுத்துக்கிட்டுதாங்க அதை எடுத்தாலுமே அதை அப்படியே நம்ம எடுத்துக்கிட்ட போகிறதில்ல அது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் தான் அதை வச்சு நம்ம என்ன வேணும் வேறு டாக்குமெண்ட்டை வச்சு தான் நீங்கள் ப்ரூஃப் பண்ண போகிறீங்க